இன்னம்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். இன்னம்பூர் ஊராட்சியில் குடிநீர், சாலை வசதி, ரேஷன் கடை உள்ளிட்ட வசதிகள் செய்து தர கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றன. கிளை செயலாளர் திரு செல்வராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இன்னம்பூர் ஊராட்சியின் இன்னம்பூர் புளியம்பாடி மற்றும் காந்தி நகர், திருவள்ளுவர் நகர், காலனி தெரு ஆகிய இடங்களில் குடிநீர் வசதி அமைத்திடவும், புலிச்சேரி முதல் விழுப்புரம் வரை உள்ள தார் சாலை இருபுறமும் விபத்தை ஏற்படுத்தும் சீரமைக்கவும், இன்னம்பூர் ஊராட்சி உள்ள ரேஷன் கடையில் அனைத்து பொருட்களும் தட்டுப்பாடு இல்லாமல் வழங்கிடவும், திருவள்ளுவர் திரு காந்தி நகர் ஆகிய பகுதிகளில் ரேஷன் கடை அமைத்து கொடுக்கவும் மற்றும் இன்னும் ஒரு பகுதியில் 100 நாள் வேலை திட்டம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளுடன் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றன. ஆர்ப்பாட்டத்தில் திரு வெங்கடேஷ், திரு கணேஷ், திரு ஐயனார், மாவட்ட செயற்குழு திரு ஆர் மனோகரன், திரு சின்ன பாண்டியன், குழந்தை ஒன்றிய செயலாளர் பி ஜேசுதாஸ், சிஐடியுமின் ஊழியர், மத்திய அமைப்பு மாவட்ட துணைத் தலைவர் திரு ராதா மற்றும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். அதையும் நிறுத்திவிட்டே மக்களுக்கு தேவையான உயிர் வாழ தேவையான குடிநீருக்கு கடந்த 4-5 மாதமாக தொடர்ந்து பரிதவிக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. அதேபோல் இங்கே இருக்கிற சாலைகள் விபத்து உள்ளாகக்கூடிய அளவிற்கு இரு மருங்கும் பள்ளமாக இருக்கிறது. இருசக்கர வாகனங்களில் போகக்கூடிய மக்கள் பல நேரம் விழுந்து படுகாயமடையக்கூடிய ஆபத்தான நிலை இருக்கிறது. அதேபோல் ரேஷன் கடையில் அத்தியாவசிய பண்டங்கள் எதுவும் கொடுக்காத நிலைமைங்கிறது இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கி ரேஷன் கடைகளில் இருக்கிற பொருட்களை குறைக்கிறதுக்கு ஒரு பக்கம் அரசாங்கம் முயற்சிகள் மேற்கொள்ளுது. அதே போல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 100 நாள் வேலை வழங்குகிற இந்த ஏற்பாடு என்பது தொடர்ந்து குறைபாடுகளோடு இருக்கிறது. வேலை செய்யக்கூடிய அனைவருக்கும் அந்த சம்பளம் கொடுக்கறதில்ல. 100 நாள் வேலையும் தரவில்லை. இப்படி மக்களுடைய அடிப்படையான இந்த பிரச்சனைகளை செய்து கொடுக்காத பேரூராட்சி ஊராட்சி நிர்வாகத்தை, அதேபோல் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தை கண்டிக்கக்கூடிய வகையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடக்கிறோம். நாங்கள் வைத்திருக்கிற இந்த கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ளாவிட்டால் நாங்கள் மீண்டும் ஒரு கடுமையான போராட்டங்களை இந்த பகுதி மக்களை திரட்டி நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஏற்கனவே இது குறித்து அலுவலர்களுக்கெல்லாம் கோரிக்கை மகஜர்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. மக்கள் சார்பில் பல போராட்டங்களும் நான் இதுவரைக்கும் நடத்தியிருக்கிறோம். எதிலையும் கண்டுகொள்ளாத இந்த நிர்வாகத்தை உடனடியாக இதில் தலையிட்டு இந்த அடிப்படையான இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்ற வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்னம்பூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் நடத்திட்டுருக்கோம்.